ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஈட்டிங் டேட்டிங். புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணால் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம அவளும் இந்த நேந்திரம் பழத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கப் நான் அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அவலை வச்சு இதில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து லைட்டாக வறுபட்டுடுச்சு, போதும். இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சர்க்கரை பாகு உருக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவு நான் உருக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இதில் இனிப்பு தேவை மாதிரி நம்ம சேர்த்துடலாம். ரெண்டு நம்ம இப்போ 4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இனி என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், துருவி வச்சுருக்கோம். இதை இதில் மிக்ஸ் நம்ம தேங்காய் தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருக்கத பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் சேருங்க, அப்போ தான் நமக்கு வந்து வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இதில் இருக்கட்டு ஆஃப் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம பனானாவை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பவுல் எடுத்து வச்சுருக்குறோம். இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். நான் கப்பில் அளந்து தான் இதில் வச்சுருக்கிறேன், அதனால் இப்படி போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதில் சேர்த்துட்டோம். ஒரு சின்ன அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். பாருங்கள், ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துருவோம். ஸ்பூன் ஃபுல்லாக சீனி சேர்த்துருவோம். பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். சேர்த்து இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இதை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அவல் ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நம்ம பவுலில் மாற்றி இதில் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பழங்களை எடுத்துருவோம். இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி குட்டி சைஸ் பழங்களாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணுறத பார்த்துக்கோங்க. என்ன பண்ணணும், நம்ம இந்த எண்டையும் இந்த எண்டையும் விட்டுக்கிட்டு சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். வச்சு கொஞ்சம் கைகளால் நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. பண்ணிட்டு இந்த நடுவில் வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, அதை இந்த கத்தியால் எடுத்து விட்டுருங்க. பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக எடுத்துடலாம். பழம் வந்து உடஞ்சிடாமல் நீங்கள் பைய ஸ்லோவாக பண்ணுங்கள், புதுசாக பண்ணுறவங்க. பாருங்கள், இந்த லெவலில் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக ஹோல் கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே என்ன பண்ணணும்னா, இந்த இதை எடுத்து, இந்த அவல் எடுத்து வச்சுருக்குறோம்ல, இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல கைகளால் அமுக்கி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி இந்த மாதிரி நம்ம இன்னொன்றும் ரெடி பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதையும் எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை எப்படி பாருங்கள், இதுலேருந்து பிளாக் கலர் வரத இப்படி கத்தியால் நல்ல ஷார்ப்பான எட்ஜுள்ள நைஃபால் எடுத்து விட்டுருங்க.
பாருங்க ஃபுல்லா அந்த black அவ்வளவு நம்ம எடுத்து விட்டுட்டோம் இப்ப பாருங்க ரெடியா இருக்கு இத என்ன பண்ணனும்னா இதுக்குள்ள ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்டஃப் பண்ணுங்க பாருங்க இது மாதிரி ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி ஆயிடுச்சு இத வெச்சிரவும் இந்த மாதிரி நான் ஒரு நாலு பழம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் ரெடி பண்ணிறேன் பாருங்க எண்ணெய் வந்து நல்ல சூடா ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் நல்ல ஹீட் ஆயிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா இதை நார்மலாக வச்சுருப்போம் இப்போ பழங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இங்கே பாருங்கள் இப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாவுகளில் பாருங்கள் இப்படி முக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இதை இப்படி இந்த மேலே உள்ள சைடை பிடிச்சி இப்படி நீங்கள் மெதுவாக பிடிச்சி இந்த எண்ணெய்கள்லாம் நம்ம போட்டுடலாம் இது ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம என்ன பண்ணாலும் லைட்டா திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க பாருங்க இது ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு இதை என்ன பண்ணலாம்னா நம்ம ஒன்னொன்னா எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதாங்க எடுத்து வச்சிருக்க பழங்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை மாதிரி நிறைய பனானா ரெசிபிஸ் என்னோட சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் தேவைன்னா என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்